Calculate the maximum kinetic energy and the maximum velocity of the photoelectrons emitted when the stopping potential is 81 volt for the photoelectric emission experiment. The maximum kinetic energy, maximum velocity, calculate panano. Photons and the maximum velocity and the maximum kinetic energy. Upon the stopping potential is 81 volt, photoelectric emission experiment, stopping potential is 81 volt. What will be the maximum kinetic energy and the maximum lasting? So, given data for the stopping potential is 18 volt. Maximum kinetic energy is the maximum. That is maximum lasting. We maximum. We need to find out the both. Okay, well. Sorry, maximum kinetic energy is EV0. Now, EV0 is the electron charge is 1.6 in 10 power minus 19. That's what we have. Okay, 1.6 in 10 minus 19 is the electrode charge. V0 is 81 volt given. Okay, now Kmax is equal to 1.296 in 10 minus 17 joules. That is approximately rounding off 1.3 into 10 minus 17 joules. Correction 17 joules. 1.3 into 10 power minus 17 joules. சரி இப்போ அடுத்து மேக்ஸிமம் எலாஸ்டி பார்க்க போறோம் மேக்ஸிமம் எலாஸ்டிங்கும் போது உங்களுக்கு வந்து என்ன வேல்யூ அப்படினா உங்களுக்கு 5.93 into 10 power 5 square root of V0 5.93 into 10 power 5 into root 2 root 81 root 81 is 9 ஓகேவா அப்ப 9 ஆல் மல்டிப்ளை பண்ணீங்கனா ஆல்மோஸ்ட் என்னது 5.53 into 10 power 6 meter per second கிடைக்குது இப்போ மேக்ஸிமம் எலாஸ்டி பாத்தீங்கன்னா எப்படி இந்த 5.93 into 10 power 5 அத நான் சொல்றேன் அப்படினு half mv square வந்து என்னது கைனெடிக் எனர்ஜி ஓகேவா half mv square max ஈக்குவல் டு என்னது உங்களுக்கு ev0 அப்படிங்கிறது ஓகேவா நேருக்கு பிறகு kmax equal to ev0 அதுல இருந்து அப்ப v square max equal to அங்க என்ன வரும் 2 இந்த 2 இங்க வந்துருமா 2 ev0 எம்க்கு இல்லைங்கிறமோ அதான் இப்போ வி ரெண்டுக்கும் ரூட் எடுத்துனா அது வி மேக்ஸ் ஈக்குவல் டு ரூட் டூ இ பை எம் இங்கே ரூட் என்ன பண்ணுறேன் ஒரு எல்லாத்துக்கும் ஹோல் ரூட் வரப்போகுது ரூட் எடுக்கும்பொழுது இதை அப்படி பிரிச்சுக்கிறோம் இது கான்ஸ்டன்ட் எம் தனியாகவும் இந்த ரூட் வி நாட் தனியாகவும் பிரிச்சுக்கிறோம் அது ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ இவி நாட் பை எம்னு வரும்ல அதில் வந்து இந்த டேர்ம்லாம் வந்து கான்ஸ்டன்ட் எம்ஸ் ரூட் டூ இ பை எம் இதுதான் என்னது ரூட் டூ இன்ட்டு 1.6 இன் 10 பவர் மைனஸ் 19ங்கிறது இயோட வேல்யூ எம் வந்து 9.1 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 31 வேல்யூ இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ண வேலையை தான் அந்த 5.93 இன்ட்டு 10 பவர் 5 நம்ம ஹச்சி ஏற்கனவே மல்டிப்ளை பண்ணி காட்டினோம் பார்த்தீங்களா ஹச்சி வேல்யூ அது மாதிரி தான் இது நீங்கள் இதிலே நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா என்ன வருங்க உங்களுக்கு ரூட் டூ இன்ட்டு 1.6 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 19 பை என்னது எம் என்னது 9.1 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 31 இன்ட்டு ரூட் 81 ரூட் 81ங்கிறது என்னது உங்களுக்கு 81ங்கிறது தான் V0 வேல்யூ இது 9 வந்துடும் ஓகேவா இதோட வேல்யூ தான் உங்களுக்கு என்னது 5.93 இன்ட்டு 10 பவர் 5 வரும் ஸோ 5.93 இன்ட்டு இங்கே ரூட் 81ங்கிறது என்ன 9 அப்போ 9 மட்டும் பண்ணிங்கன்னா 5.3 வரும் அப்படி கொட்ட 5.3 வந்துட்டு உங்களுக்கு என்னது 10 பவர் 6 வந்துடும் இப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து 53 வரும் ஆக்சுவலாக உங்களுக்கு வேணால் மட்டும் பண்ணிப்போம் உங்களுக்கு என்னென்னா ஒரு சாந்தளி புள்ளி வைக்கும் ஒரு டிசம்பர் புள்ளி வைக்கும் போது டிபிள் சிக்ஸ் நீங்கள் மட்டும் பண்ணிப்போம் நைன் மட்டும் பண்ணுவோம் நைனில் மட்டும் என்னது உங்களுக்கு நைன் தீசா 27 பேலன்ஸ் 2 அப்புறம் 9 9 81 அப்போது 83 வரும் பேலன்ஸ் 8 ஓகேவா 9 5 சார் உங்களுக்கு 45 அப்போது 45 ப்ளஸ் 8 வருது 53.37 வருது இன்ட்டு 10 பவர் 9 வருது இங்கே சாரி 10 பவர் 5 வருது ஓகேவா மல்டிப்ளை டிவைட் பை 10 போது ஆட்ட முடியுது டிவைட் பண்ணால் 5.337 வரும் மல்டிப்ளை பண்ணால் 10 பவர் 6 வரும் மீட்டர் பர் செகண்ட் அப்போ இதுதான் என்னது 5.3 போட்டிருக்கோம் இங்கே வேறு ஒன்றும் இல்லை இது அப்படியே கூட எழுதலாம் 5.337 இன் 10 பவர் 6 மீட்டர் பர் செகண்ட் ரவுண்டிங்காக பண்ணும்போது உங்களுக்கு 5.3 இன் 10 பவர் 6 மீட்டர் பர் செகண்ட் வருது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் வாட்சிங் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்